கடவுளே என் ஆண்டவரே சவுலை அரசனாக்கியதற்காக வருந்துகிறேன். அவன் என்னை பின்பற்றாமல் விலகிவிட்டான். என் வார்த்தைகளின்படி நடக்கவில்லை. சாமுவேல் வாங்க. போதும், கடவுள் சொன்னதை இப்ப உனக்கு சொல்றேன். சொல்லுங்க. சாதாரண மனுஷனா இருந்த உன்னை கடவுள் இஸ்ரேல் தேசத்துக்கு அரசனாக்கலையா? உண்மைதான். அவர் வார்த்தைக்கு கீழ்ப்படிவேன்னு அவர் எதிர்பார்த்தார். ஆனா நீ ஒரு புற இனத்தான போல அவரை புறக்கணிச்சிட்ட. அதனால இப்போ உன்னையும் உன் நாட்டையும் புறக்கணிப்பார். சாமுவேல், என்னோட வீரர்களுக்கு உணவு வேணும் தான் இந்த தப்ப நான் செஞ்சேன். சரி, நான் பண்ணது பாவம் தான். சாமுவேல், எனக்கு உதவி செய்யுங்க. தயவு செஞ்சு உதவுங்க. கடவுளோட கோபத்தை தணிக்க உதவுங்க. நாம ரெண்டு பேரும் சேர்ந்து அவருக்கு ஏதாவது எரிபலி செலுத்திடுவோமா? கடவுளுக்கு மகிழ்ச்சி தரது எரிபலியா இல்ல அவரோட வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறதா? இஸ்ரேலின் கடவுளோட பேரம் பேச முடியாது. உன்னோட கத்தி எத்தனையோ குழந்தைகளை தன் தாய் கிட்ட இருந்து பிரிச்சிருக்கு. இப்போ உன் தாயும் உன்னை விட்டு பிரியட்டும். சாமுவேல், உன்னிடம் உள்ள கொம்பை எண்ணெயால் நிரப்பிக் கொண்டு பெத்லகேமுக்கு செல். அங்கே ஈசா என்ற மனிதனை காண்பாய். அவன் புதல்வருள் ஒருவனை அரசனாக தெரிந்துள்ளேன். பலி செலுத்த எங்க ஊரை தேர்ந்தெடுத்ததுக்கு நன்றி. எங்க எல்லாருக்கும் ரொம்ப பெருமையா இருக்கு. உங்க பேர் என்ன? பெத்லகேமை சேர்ந்த ஈசா. எங்க வீட்டுக்கு வந்து சாப்பிட்டீங்கன்னா எங்களுக்கு இன்னும் பெருமையா இருக்கும். நான் உங்க பிள்ளைகளை பார்க்கணும். எல்லாரும் இருப்பாங்கல்ல? நிச்சயமா எல்லாரும் இருப்பாங்க. மூத்த மகன் எலியாபு. எலியாபு. அடுத்தவன் அபினதாப். அபினதாப். இது சம்மாக். சம்மாக. யோவே. யோவேல். நெகமியா. நெகமியா. சரியா. சரியா. இது அசரியா. அசரியா. எல்லாரும் நல்லா இருக்காங்க. இவங்க எல்லாருமே நல்ல பலசாலியான இளைஞர்கள். நீ பெருமைப்பட்டுக்கலாம். இவ்வளவு பேர் தானா இன்னும் யாராவது இருக்காங்களா? கடைசியா எனக்கு ஒருத்தர் இருக்கிறான். மந்தைய காவல் காத்துக்கிட்டு இருக்கிறான். அவன் பேரு தாவித். அந்த பிள்ளை எந்த சிறுவனா? அவன் தோற்றத்தையும் உயரத்தையும் பார்க்காதே. மனிதன் பார்ப்பது போல் நான் பார்ப்பதில்லை. மனிதர் முகத்தை பார்க்கின்றனர், ஆண்டவரோ அகத்தை பார்க்கின்றார்.
நீங்க யார் பெரியவரே? உனக்கு வேண்டியவன் என் பேர் சாமுவேல். நீ தாவீதா? சாமுவேல் இறைவாக்கினரா? ஆமாம்.